ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நேற்று வந்து ஓப்போவில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய சாம்சங் லவர்ஸ்லாம் சாம்சங்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. டாப் 5 சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட்ஜெட் செக்மெண்ட் எடுத்துகிட்டோன்னா சாம்சங்கில் 9000 வந்து சாம்சங் கேலக்ஸி M10S இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசானில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 6.4 inch கொண்ட AMOLED டிஸ்பிளே தராங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து HD+ தான், 720p டிஸ்பிளே தான். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துட்டோன்னா 270 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். பட் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு வந்து Wide 1 L1க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாமே வந்து HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். கேமராஸ் நம்ம எடுத்துகிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பின்னாடி டூவல் கேமரா செட்டப் கூட வருது. இதில் மெயின் கேமரா வந்து 13 MP கேமரா, செகண்டரி கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா இவங்க வந்து டெப்த் சென்சர் எல்லாமே கொடுக்காமல் 5 MP ஒய்ட் ஆங்கிள் கேமரா தராங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒய்ட் ஆங்கிள் கேமரா பார்க்குறது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டீசெண்டான கேமரா தான். டே லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டுன்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ரொம்பவே கம்மி, 169 grams தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. பேட்டரின்னு எடுத்துகிட்டோன்னா 4000 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 3 GB RAM அண்ட் 32 GB ஸ்டோரேஜோடு நம்மளுக்கு கிடைக்குது. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துகிட்டோம்னா Exynos 7884B அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கோட ஓன் கஸ்டம் சிப்செட் தான். இது வந்து 14 nm ஆர்கிடெக்சரில் பில்டான ப்ராசஸர். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் மற்ற ப்ராசஸர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பட் உங்களுக்கு சாம்சங் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது சூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு வந்து நீங்கள் ரொம்ப லோவஸ்ட்டு கிராஃபிக்ஸ் செட்டிங், ஒரு குட்டி கேம்லாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளையாடலாம். பப்ஜி விளையாடுறதுக்கு பதிலாக பப்ஜி லைட்டு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும். வீட்டில் பெரியவங்க யாராச்சும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கித்தரலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அண்டு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதில் வந்து சார் வேல்யூ ரொம்பவே கம்மி. நிறைய பேர் சாம்சங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 ரன் ஆகிட்டுருக்கு. ONE UI தான் உங்களுக்கு வந்து க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பெரியவங்க யாராச்சும் வீட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி M30 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக 14000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த M30 ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு less than 10,000 கிடச்சிது அப்படின்னா M10S பதிலாக M30 சூஸ் பண்ணலாம். அமேசானில் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி போட்டிருந்த செல்லையே வந்து M30 வந்து less than 10,000 நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர் டைமில் M30 கிடச்சிதுன்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 W சார்ஜேஜ் இருக்குது. அதையும் வந்து 6.4 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே, உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோன்னா 7904 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கொஞ்சம் பவர்ஃபுல், நீங்கள் பப்ஜி விளையாடலாம் பட் லோ கிராஃபிக்ஸில் தான் அதுவும் விளையாட முடியும். கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அது ஒரு நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து 13 MP மெயின் கேமரா, 5 MP ஒய்ட் ஆங்கிள் கேமரா அண்ட் இன்னொரு 5 MP டெப்த் சென்சர் தராங்க. ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கூட வருது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நம்ம எடுத்துகிட்டோன்னா 16 MP கேமரா தராங்க. அதில் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ரீசெண்டாக இப்போ தான் Android 10 அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்லேயும் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே இருக்குது.
ஸோ M30 வந்து உங்களுக்கு லெஸ் தென் 10,000 கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்கும். 10,000 மேலே போச்சு அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்மக்கிட்ட சாம்சங் கேலக்ஸி M21 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறமா லாக்டவுன் வந்துருச்சு, அவங்களால சேலுக்கு வந்து கொண்டு போக முடியல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட் நம்ம எடுத்துட்டோன்னா இதுலேயும் வந்து 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தராங்க. சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து Wide 1 L1க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதுலேயும் வந்து ட்ரிப்பிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் கேமரா வந்து 48 MP கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா வந்து சாம்சங்கோட ஓன் சென்சார் தான். 8 MP வைட் ஆங்கிள் கேமரா, 5 MP டெப் சென்சர். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டோன்னா ஒரு நல்ல அப்கிரேடு, 20 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. M30க்கும் M30S விட இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துட்டோன்னா இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 15 W சார்ஜரும் தராங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்ஸர் நம்ம எடுத்துட்டோம்னா சாம்சங் A51 இருக்குது பார்த்தீங்களா, 25,000 செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க அதே சிப்ஸர் தான் வந்து இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் டே டு டே டாஸ்க்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம், எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது உங்களுக்கு. பட் கேமிங்லாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோவார் மீடியம் கிராஃபிக்ஸில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்கும். ஹை கிராஃபிக்ஸில் நாட் ரெக்கமெண்டட். அண்ட் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜோடு வருது உங்களுக்கு. ஸோ டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64GB பார்த்தோன்னா 12,600 இருக்கும். 6+128 வந்து 15,000 அவைலபிளாக இருக்குது. ஒரு 2500 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 6+128GB கிடைக்கும். 15,000 பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் 6+128 சூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இந்த 4+64 ஓகே. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ்க்கான ப்ரொடக்ஷனும் இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் வந்து சாம்சங் M30S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணாதீங்க. போன வருஷம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கியிருக்கலாம். பட் இப்போ வந்து M21 வந்து இதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் M30S வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக M21 இல்லை M31 சூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்ககிட்ட வந்து 16,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா M31 சூஸ் பண்ணுங்கள். M31 என்ன ஹைலைட் அப்படின்னா இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமரான்னு எடுத்துட்டோம்னா மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா. இது ஒரு 16 MP கேமரா தான், பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 64 MP அவுட்புட் தராங்க. பட் தரமான கேமரா. மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துட்டோன்னா இதில் வந்து மினிமமே வந்து 6GB ரேம் ஓட வருது உங்களுக்கு. 6GB ரேம் அண்ட் 64GB வந்து உங்களுக்கு 16,000 சேல் பண்ணுறாங்க. ஹை வேரியன்ட் எடுத்துட்டோன்னா 6+128 வந்து உங்களுக்கு 17,000 சேல் பண்ணுறாங்க. 1000 ரூபாய் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஹை என் வேரியன்ட் சூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. இல்லையே வந்து சேம் எக்ஸினோஸ் 9611 தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இப்போ தான் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் இதுலேயும் வந்து 6.4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே. ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது M21 அண்ட் M31 எல்லாமே சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த கேமரா மட்டும்தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷன். அடுத்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் A50S இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா M31 சூஸ் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் A50S சூஸ் பண்ணுங்கள். A50S வந்து ஒரு 21,000 சம்திங் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைன் ஸ்டோரில். அதுலேயும் வந்து ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கூட வருது. மெயின் கேமரா வந்து 48 MP சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி பேட்டரின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து 4000 mAh பேட்டரி. ப்ராசஸர் வந்து சேம் எக்ஸினோஸ் 9611 தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 6.4 இன்ச்சு. ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு மோரார்ல சேமாக தான் இருக்கும். பட் பேட்டரி அண்ட் கேமரா மட்டும்தான் வந்து A50S உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. பட் A50S பில்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் சாம்சங்கோட ஓன் நாக் செக்யூரிட்டி அந்த சப்போர்ட்டும் இருக்குது A50S உங்களுக்கு. அடுத்து வந்து உங்கள்கிட்ட 25,000 பட்ஜெட் இருக்குது, சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா A51 மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதில் வந்து புது டிசைன் கொடுத்துருக்கலாம். A50S அப்படியே காப்பி கேட் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனு. டிசைன் மட்டும்தான் வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மேக்ரோ சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோன்னா 25,000 மேலே செல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்த்தே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்.
அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் A70S சூஸ் பண்ணலாம். A70S வந்து நம்மளுக்கு 25,000 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் ஃபோன் வாங்கணும், பட் சாம்சங் ஃபோன் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா A51 பதிலாக A70S சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நான் மிஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் என்னெல்லாம் அப்படின்னா A50 மிஸ் பண்ணியிருப்பேன். A50 வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதை விட வந்து உங்களுக்கு M21 பெட்டராக இருக்கும். A50 வந்து 13,000 அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பட் கேமரா, பேட்ரி எல்லாத்தையும் ஓவராலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா A50 விட M21 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஏ சீரீஸில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 13,000 உங்களுக்கு A50 கிடச்சதுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் எதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா A30S வாங்காதீங்க, A10S வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த்தே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ மேக்ஸிமம் உங்களால் ஆன்லைனில் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா 120K M31 தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் கூட, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நீங்கள் பைசா வசூல் ஸ்மார்ட் ஃபோன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.